அமிதாப் பச்சன் குடும்பத்திற்கு கொரோனா தொற்றால் இந்திய அளவில் அதிர்ச்சி. பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கும் அவரின் மகன் அபிஷேக் பச்சனிற்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து இருவரும் மும்பையில் இருக்கும் நானாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அமிதாப் அபிஷேக்கை அனுமதித்த பிறகு நானாவதி மருத்துவமனையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அமிதாப்பும் அபிஷேக்கும் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் ட்விட் செய்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனுக்கு போன் செய்து நலம் விசாரித்திருக்காரு. அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக ரஜினி கூறியிருக்காரு. இதற்கிடையே இரண்டு பச்சன்களும் விரைவில் குணமடைய வாழ்த்தி கமல்ஹாசன் ட்விட் செய்திருக்காரு. எனக்கு இந்திய மருத்துவர்கள் மீதும் சீனியர் பச்சனின் தன்னம்பிக்கை மீதும் நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிவித்திருக்காரு கமல். அமிதாப் அபிஷேக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்களின் பங்களாவான ஜல்சாவுக்கு மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்திருக்காங்க. மேலும் அமிதாப் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. பரிசோதனையில் ஐஸ்வர்யா ராய், அவரின் மகள் ஆரத்யா ஆகியோருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. ஜெயா பச்சனை தவிர மற்ற அனைவருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் மருத்துவமனையில் இருக்கும் அமிதாப் பச்சன் நலமாக இருப்பதாக மும்பை மாநகர மேயர் தெரிவித்திருக்காரு. அபிஷேக் பச்சன் பிரீத் இன்டு தி ஷேட் ஆஃப் ஸ்விப் தொடருக்கான சவுண்ட் அண்ட் விஷன் டப்பிங் ஸ்டுடியோவில் டப்பிங் பேசியிருக்காரு. இந்த நிலையில் அந்த ஸ்டுடியோ தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. அபிஷேக் தினமும் அந்த ஸ்டுடியோவுக்கு சென்று டப்பிங் பேசி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திடீர் என போன் செய்து விசாரித்த தளபதி, கொரோனா பிரச்சனை காரணமாக தளபதி விஜய் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் மாஸ்டர் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிக்கொண்டே போகுது. தற்பொழுது வருகின்ற தீபாவளிக்கு இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் தற்போது கொரோனா வைரசின் தீவிரம் அதிகரித்து வருவதால் தீபாவளிக்கு இந்த படம் வெளியாகுமா என்பது சந்தேகம்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தளபதி விஜய் ரசிகர்கள் இந்த படத்தின் ட்ரெய்லருக்காக வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. அதோடு இந்த ட்ரெய்லர் யூடியூபில் மிகப்பெரிய அளவில் சாதனையை படைக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே பல திட்டங்களை வைத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் தளபதி விஜய் பெயரை தவறாக பயன்படுத்தினர் என சமீபத்தில் திரைப்பட அதிபரும் சென்னையின் முக்கிய திரையரங்குகளில் ஒன்றாக விளங்கும் ரோகிணி திரையரங்கத்தின் உரிமையாளருமான ரேவன் சரண் விஜயுடன் குறித்த நட்பை பற்றி பேட்டியில் பேசியிருக்காரு. அதில் விஜய் நடிக்கும் திரைப்படங்கள் திரையரங்குகளில் மிகப்பெரிய சாதனை பெற்றிட்டு இருக்கு. படத்திற்கு ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் தியேட்டர்களில் அலைமோதும். நானும் விஜயும் எப்பொழுதுமே தொழில் ரீதியாக அதிகமாக பேசிக் கொள்ள மாட்டோம். விஜய் என்னை ஒரு சகோதரர் போலவே நடத்துவார். சர்க்கார் திரைப்பட வெளியீட்டின் பொழுது சிலர் விஜய் பெயரை பயன்படுத்தி டிக்கெட் கேட்டனர். இந்த விஷயம் பற்றி கேள்விப்பட்ட விஜய் இரவு 2 மணிக்கு எனக்கு போன் செய்து என் பெயரை சொல்லி டிக்கெட் கேட்ட ஒருவருக்கும் டிக்கெட் நீங்கள் தர வேண்டாம் என்று கூறியிருந்தார். வெற்றிமாறன் படத்திற்கான முரட்டுத்தனமான கெட்டப்பை வெளியிட்ட சூரி. நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடி நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு. ஒரு சில படங்களில் தனது காமெடிகளில் சொதப்பினாலும் அடுத்தடுத்த படங்களில் சரியான கூட்டணி அமைத்து மீண்டும் தன்னுடைய மார்க்கெட்டை உயர்த்தி கொண்டிருக்காரு. தற்பொழுது காமெடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக மாறிட்டு இருக்காரு. அதற்கு அடித்தளம் இடும் வகையில் தமிழ் சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் வெற்றிமாறன் படத்தில் ஹீரோவாக நடித்துட்டு இருக்காரு. தற்போதைய சூழ்நிலையில் தற்காலிகமாக படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த படத்திற்கான கதாபாத்திரமாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்காரு சூரி. சமீபத்தில் தனது ட்விட்டர் பக்கத்தில் சூரி வெளியிட்டுள்ள புகைப்படம் முரட்டுத்தனமான வில்லன் போன்ற மாஸ் கெட்டப்பில் இருந்தது. அநேகமாக இந்த கெட்டப் வெற்றிமாறன் படத்திற்காகத்தான் இருக்கும். காரணம், ஊரடங்கு முடிவடைந்த பின்னர் உடனடியாக வெற்றிமாறன் மற்றும் சூரி கூட்டணியில் ஒரு படம் தொடங்க இருக்கு. அடிப்படை வேலைகள் முடிந்த நிலையில் ஷூட்டிங் மட்டும் பாக்கி சூரி படத்தை முடித்து கொடுத்த பிறகுதான் வெற்றிமாறன் அடுத்தடுத்த படங்களை இயக்க செல்ல முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கொலம்பாஸ் கெட்டப் ரசிகர்களிடையே பலத்த வரவேற்பையும் பெற்றிருக்கு. விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.